அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் உங்களை ஒரு ஆலயம் ஒன்றுக்கு கூட்டிக் கொண்டு போக போகிறேன். இன்றைக்கி நாங்கள் பார்க்க இருக்கிற ஆலயம் ஆதி கோணநாயக்கர் ஆலயம். இந்த கோயில் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், தம்பலகாமத்தில் வந்து இருக்குது. இலங்கையின் கிழக்கு மாகாணமான திருகோணமலையில் இருந்து ஏறத்தாழ ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த தம்பலகாமம் அமைந்திருக்கின்றது. அங்கே தான் இந்த அழகான கோயில் வந்து இருக்கின்றது. இந்த ஆலயம் எவ்வாறு தோற்றம் பெற்றது அப்படி என்று சொல்லி ஒரு சின்ன வரலாறு மூலமாக நாங்கள் பார்க்கலாம். இலங்கையில் வந்து திருகோணமலையில் கோணேஸ்வரர் ஆலயம் வந்து அமைந்திருக்கின்றது. நாங்கள் ஆல்ரெடி கோணேஸ்வரர் ஆலயம் பற்றி பார்த்துருக்கிறோம். அதை உங்களுக்கு லிங்க் கொடுக்குறோம், நீங்கள் பார்க்காதவங்க போய் பாருங்கள். அந்த ஆலயத்துக்கும் இந்த ஆலயத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படி என்று பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், போர்த்துகீசர் இலங்கைக்கு வந்தப்போ திருகோணமலையில் இருக்கிற கோணேஸ்வரர் ஆலயத்தை வந்து இடித்து அழித்தனர். அந்த இடித்து அழிப்பதற்கு முன்னர் அங்கே வந்து இந்த ஆலயத்தை இடித்து அழிக்க போகிறாங்க அப்படி என்று சொல்லி தெரிஞ்ச உடனே அங்கே இருந்த குருமார்கள் எல்லோரும் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், அங்கே இருந்த சிவபெருமாண்ட சிலையை வந்து இங்கே எடுத்துக்கொண்டு வந்துடுறாங்க தம்பலகாமத்திற்கு. தம்பலகாமத்திற்கு வந்த பிற்பாடு தான் இந்த ஆலயம் வந்து எழுச்சி பெற்றது. கோணேஸ்வரர் கோயிலில் இருக்கிற விக்கிரகங்கள் எல்லாற்றையும் எடுத்து கொண்டு வந்து மண்ணில் புதைத்து வைத்தும் காடுகளிலும் மலைகளிலும் மறைத்து வைத்தும் தான் வழிபாடுகளை இயற்றி கொண்டு வந்ததாக புராண வரலாறுகள் எல்லாம் கூறுகின்றது. இவர்கள் வந்து தம்பலகாமத்திற்கு மேற்கே உள்ள சுவாமி மலையில் தான் ஆதி கோணநாயக்கரையும் மாதுமை அம்பாலயம் வைத்து வழிபாடு செஞ்சு கொண்டிருந்திருக்கிறாங்க. அந்த டைமில் என்ன நடந்துச்சு அப்படி என்று சொல்லி சொன்னால், கண்டியில் அரசு செய்த ஜெயத்துங்க வரராச சிங்கன் என்னும் மன்னனின் கனவில் வந்து கோணேஸ்வர பெருமான் தோன்றி தாம் உறைவதற்கு ஏற்றதான ஒரு கோயிலை வந்து செந்நெல் விளையிற வயல்கள் சூண்ட தம்பலகாமத்தில் அமைக்குமாறு கூறி மறைந்திருக்கின்றார். மன்னவன் விழித்தெளிந்து கனவில் கண்டதை தனது மதி நுட்பத்தால் அறிந்து சுவாமி மலையில் வைத்திருந்த ஆதி கோணேஸ்வரரையும் மாதுமை அம்பாலையும் அதோடு இருந்த பரிவார தெய்வங்கள் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து இந்த தம்பலகாமத்தில் வச்சு கோயில் கட்டினதாக வரலாறுகள் இருக்கின்றது. திருகோணமலையில் இருக்கிற கோணேஸ்வரர் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், ராவணனை வந்து சிவபெருமான் காலாலம் இருக்கிற மாதிரியான சிலை வந்து கற்பகிரக விமானத்தில் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரியான அமைப்பு முறையை தான் நாங்கள் இங்கே இருக்கிற கோயில்லையும் பார்க்கலாம். ராவணனை வந்து சிவபெருமான் காலால் அமர்த்துற மாதிரி அந்த கற்பகிரக விமானத்தில் வந்து அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதோட பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், கிட்டத்தட்ட அந்த அமைப்பு முறைகள் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்கே நடக்கிற வழிபாட்டு முறைகளுமே அந்த கோயிலில் நடக்கிற வழிபாட்டு முறைகள் மாதிரி தான் இருக்கின்றது. அதோட பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால், நாயன்மார்களுக்கு இங்கே வந்து சிலைகள் அமைக்கப்பட்டு அவர்களுக்கான பூஜைகளும் இங்கே வந்து இடம் பெற்று கொண்டிருக்கின்றது. கல்லால மரம் தானே அது? இப்போ நாங்கள் வெளியில் போக போகிறோம். வெளியில் பார்த்தீங்கன்னா கிராம சாந்தி வைரவரண்டு சொல்லி ஒன்று இருக்குது. கோயில் வீதி வந்து ரொம்ப பெருசு. அதுக்கப்புறம் வந்து பழைய லிங்கம் இருக்குது. நாங்கள் இப்படியே நடந்து போயிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு வரோம். எனக்கு தெரிஞ்சு அங்கே தெரிகிறது தான் கிராம சாந்தி வைரவர். அது அந்த அதில் இருக்கிறது தான் கிராம சாந்தி வைரவர்.
இந்த இடம்தான் வந்து கிராம சாந்தி வைரவர் வந்து அமைஞ்சிருக்கின்றது. இதில் வந்து நேத்தி கடங்கள் எல்லாமே வந்து செய்வாங்க. அதுக்கப்புறம் ஹிஞ்சலை பார்த்திங்கன்னா கோயில் சுற்றுச்சூழல் வந்து சுற்று வீதி வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த கோயிலுக்கு தேவையான வெத்தலை கொடிகள் எல்லாமே வந்து இந்த கோயிலில் வந்து நட்டு வச்சு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் இதுக்கு அப்படியே வெளியில் போயிட்டு அங்கால வந்து ஒரு சிவன் சிலி ஒன்று இருக்குது, அதையும் முறுக்காக பார்க்கலாம். அப்படியே ஆலய வீதியில் நாங்கள் போய் கொண்டிருந்தோம்னு சொல்லி சொன்னால், இதில் வந்து ஒரு பழைய சிவலிங்கமும் ஒரு நந்தி சிலையும் வந்து இருக்குது. இது வந்து தான் பழைய லிங்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து எந்த அளவுக்கு உண்மைக்கான தகவல் அப்படின்ட்டு தெரியவில்லை. மேபி இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.